மேச ராசி நேயர்களே, இந்த வாரம் சந்திர பகவான் 5, 6, 7 இது போன்ற இடங்களில் சஞ்சரிக்க இருக்கிறார். எனவே வார ஆரம்பமே அற்புதமான வாரமாக உங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கிறது. சென்ற வாரத்தை போல் இல்லாமல் இந்த வாரம் முழுவதும் அருமையான காலங்கள் கூடி வந்து இருக்கின்றன. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலகட்டங்களும் இருக்கின்றன. அதே நேரம் உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு பதவி உயர்வுகள் ஏதாவது கிடைக்கலாம். அரசு துறையில் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கலாம். வெளிநாட்டு பயணங்களும் உத்தியோகம் மூலமாக ஏற்படக்கூடிய காலங்களாகவும் இருக்கின்றன. சில நேரங்களில் நண்பர்களுக்கு புத்திமதி சொல்கிறேன் என்று அவர்களிடம் கெட்ட பெயர் வாங்கி கொள்ளாமல் இருப்பதையும் நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். உறவினர்கள் உங்களது வீடுகளுக்கு வந்து போய் இருப்பார்கள். இதன் மூலமாக குடும்பத்திலே சந்தோஷமான ஒரு காரியம் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை இந்த வாரம் இருக்கிறது. கடந்த காலத்தை போல் இல்லாமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக காணப்படுகின்றன. குழந்தைகள் மூலமாக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே நேரத்தில் வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு ஏதாவது உடல்நலத்திலே பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்புகளெல்லாம் இந்த வாரத்தில் பெரிய தொல்லைகளை கொடுக்காது. எனவே இந்த வாரம் முழுவதும் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி நேர்களே, இந்த வாரம் சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சந்திர பகவான் 4, 5, 6 இது போன்ற இடங்களில் சஞ்சரிக்க இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது அவ்வளவு சிறப்பல்ல. எனவே வார ஆரம்பத்தில் சில தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படலாம். குறிப்பாக உறவினர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய காலங்களாக இருக்கிறது. உறவினர்களை நீங்கள் அனுசரித்து போவதை கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வார கிரக நிலவரங்கள் எல்லாம் உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஏதாவது தீராத பகையை உண்டாக்கி விடலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே உறவினர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வாரத்தின் நடுப்பகுதி, பிற்பகுதி இந்த காலங்களெல்லாம் நீங்கள் நினைத்த காரியங்களெல்லாம் நடைபெறும். குறிப்பாக புதிய தொழில் ஏதாவது ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கூடி வரும். மேலும் உத்தியோகத்திலே ஏதாவது மாற்றம் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகளும் சேர்ந்து வரக்கூடிய காலங்களாக இருக்கிறது. அரசாங்கத்தின் மூலமாக உத்தியோகங்கள், குத்தகைகள் எடுத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த வாரத்திலே நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. கணவன் மனைவி இணைந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இந்த வாரத்திலே ஏற்படும். மேலும் குலதெய்வ வழிபாடுகளில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளும் இந்த வாரத்தில் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன என்பதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களது ராசிக்கு அதிபதியாக இருந்த புத பகவான் இதுவரை ராசியிலிருந்து நல்ல பல காரியங்களை நடத்தி கொடுத்தார். இப்பொழுது அவர் 2ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறார். ராசியிலே ராகு பகவான் தனியாக அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் ராசியிலே அமர்ந்து இருப்பது என்பது மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய காலமாகும். அதற்கு இடம் கொடுக்காமல் உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது தவிர சந்திர பகவான் 3, 4, 5 போன்ற இடங்களில் சஞ்சரிக்க இருக்கிறார். 3ஆம் இடம் நல்ல இடம் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே வார ஆரம்பம் என்பது அமோகமாக இருக்கும். நடுப்பகுதியும் பிற்பகுதியும் பல பிரச்சனைகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நில சம்பந்தமாக ஏதாவது வில்லங்கங்கள் இருந்து அது வழக்காடு மன்றங்கள் வரை சென்று இருக்குமேயானால் இப்பொழுது கூட அதற்கு ஒரு சரியான முடிவு கிடைக்காமல் நீங்கள் தடுமாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதையும் நீங்கள் மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமை சுமாராகத்தான் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், உறவினர்கள் மூலமாக உங்கள் இருவருக்கும் இடையே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம். குழந்தைகள் மூலமாக செலவுகள் அதிகரிக்கலாம்.
உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய கோபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நீங்கள் கூட சமயத்தில் அந்த வேலையை மெதுவாக செய்து கொள்ளலாம் என்று நினைத்து ஏதாவது ஒரு வேலையில் சுணக்கத்தை ஏற்படுத்திவிட்டால் அதன் மூலமாக கூட மேலதிகாரிகளின் கோபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களது ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் இரண்டாம் இடம், மூன்றாம் இடம், நான்காம் இடம் இது போன்ற இடங்களில் சஞ்சரிக்கின்றார். இது ஒரு நல்ல அமைப்பு என்று தான் சொல்ல வேண்டும். இரண்டாம் இடம், மூன்றாம் இடம் இந்த இடங்களுக்கு வருகின்ற பொழுது நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். இதுவரை தொழில் ரீதியாக உங்களுக்கு கடன்கள் ஏற்பட்டு இருந்தால் அந்த கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே நேரத்தில் ராசியிலே சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இவர்கள் நால்வரும் கூடியிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இங்கு கூடியிருப்பது அவ்வளவு நன்மை அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு அது நன்மையை செய்யும். எப்படி என்று கேட்டால், பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த நால்வரையும் தனது ஒன்பதாவது பார்வையால் பார்த்திருக்கிறார். எனவே இவர்கள் நால்வருமே சற்று அடக்கி வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குரு பகவானுடைய ஆலோசனையின்படி உங்களுக்கு எந்தெந்த காரியங்களை எவ்வப்பொழுதெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை, பக்குவத்தை இந்த கிரகங்களுக்கு அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். யார் என்று கேட்டால் குரு பகவான். எனவே இந்த வாரம் நல்ல வாரமாகவே உங்களுக்கு அமைந்திருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம், வீடு இல்லாதவர்கள் வீடு வாங்குவது அல்லது நிலங்கள் ஏதாவது வாங்கி கொள்வது, அரசாங்கத்திலே ஏதாவது உத்தியோகங்கள் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து இருப்பது, இவை போன்ற காரியங்கள் எல்லாம் இந்த வாரத்திலே நடைபெற்று முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காத்திருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, இந்த வாரம் சற்று பொறுமையாகவும் அடக்கமாகவும் இருக்க வேண்டிய வாரமாக இருக்கிறது. உங்களுக்கு எல்லா புத்திமதிகளும் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது மற்றவர்களுக்கு புத்திமதிகளை சொல்வீர்கள், ஆனால் இந்த வாரம் அதிலே ஒன்றை கூட நீங்கள் கடைபிடிக்க மாட்டீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்வதன் மூலமாக நீங்கள் நல்ல பெயர் எடுக்கலாம் என்று நினைக்காதீர்கள். அதனால் கெட்ட பெயரே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விரயஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அதே நேரம் சந்திர பகவானும் இந்த வாரம் சரியில்லாத ஒரு நிலை இருக்கிறது. அவர் நல்ல பலன்களை வழங்க முடியாமல் இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் விரயாதிபதியாகவும் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எது எப்படி இந்த வாரம் இருக்கிறதோ அதை அப்படியே சமாளிக்கக்கூடிய பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். தொழிலுக்காக யாரிடமும் இந்த வாரத்திலே கடன் வாங்கக்கூடாது. இருக்கிறதை வைத்து சமாளிக்க வேண்டும். உத்தியோகம் பார்ப்பவர்கள், எனக்கு இந்த உத்தியோகம் பிடிக்கவில்லை, நான் வேறு ஒரு உத்தியோகத்திற்கு செல்ல போகிறேன், எல்லாம் பேசி முடித்து விட்டேன் என்று நினைக்கலாம். ஆனால் இந்த வாரம் நீங்கள் செல்வது அவ்வளவு சரியல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஜாதகங்கள் பலமாக இருந்து தசாபுத்திகள் நன்றாக இருக்குமேயானால் நீங்கள் செல்லக்கூடிய அந்த உத்தியோகங்கள், பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரலாம் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். திருமண பேச்சுவார்த்தைகளில் சில முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டு விலகக்கூடிய காலங்களாக இருக்கின்றன. எனவே இந்த வாரம் முழுவதும் சிம்மராசி நேயர்கள் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, பனிரெண்டாம் இடம், ஒன்றாம் இடம், இரண்டாம் இடம் இது போன்ற மூன்று இடங்களில் இந்த வாரத்திலே சந்திர பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பனிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம். லாபாதிபதி பனிரெண்டாம் இடத்திலே வந்து சஞ்சரிக்கப் போகிறார். இதனால் தேவையில்லாத செலவுகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாம் இடத்திலே சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. வார இறுதியில் இது ஏற்படும். எனவே வார இறுதியில் வெளிநாட்டு பயணங்கள், குறிப்பாக தொழில் நிமித்தமாக வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளோ உத்தியோக நிமித்தமாக செல்லக்கூடிய வாய்ப்புகளோ உருவாகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் மனதிலே ஒருவித பயம் உணர்ச்சி உங்களுக்கு இருக்கலாம்.
அதற்கு இடம் கொடுக்காமல் காலையிலே எழுந்தவுடன் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஆலய வழிபாடுகள் செய்யுங்கள். அதன் பின்னர் வெளியிலே செல்லுங்கள். ஆலய வழிபாடுகள் செய்ய இயலாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பூஜை அறையில் ஒரு 2 நிமிடம் தெய்வத்தை வணங்கிவிட்டு உங்களது வேலைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நீசம் பெற்று இருக்கிறார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். நில சம்பந்தமான துறைகள் அல்லது ஏதாவது புதிய வீடுகள் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களெல்லாம் தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். சரியாக அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவு எப்போதும் போல் சுமாராகவே இந்த வாரம் இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, இந்த வாரம் சந்திர பகவான் 11ஆம் இடம், 12ஆம் இடம், உங்களது ராசி இது போன்ற இடங்களில் சஞ்சரிக்க இருக்கிறார். 11ஆம் இடத்தில் இருப்பதும் உங்களது ராசியிலே இருப்பதும் ஒரு நல்ல அமைப்பு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 12ஆம் இடத்திற்கு இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் அவர் வரக்கூடிய ஒரு 2-2.5 நாட்கள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த காலகட்டங்களில் ஒரு சில நேரங்களில் உடல்நலத்தில் ஏதாவது சோர்வுகள் ஏற்படலாம். ஒற்றை தலைவலி அல்லது குடல் சம்பந்தமான நோய்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அதே நேரம் செய்யக்கூடிய தொழில் எப்போதும் போல் நன்றாகவே இருக்கும். உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலைகள் அதிகமாக இருந்தாலும் அவைகளை குறித்த நேரத்தில் முடித்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உருவாகும். திருமணங்கள் நடைபெறாமல் இருந்தவர்கள், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்காமல் இருந்தவர்கள், அவைகளுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும். ஆனால் 10ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் இருக்கிறார்கள். எந்த வேலையை நீங்கள் செய்ய சென்றாலும் அந்த வேலையிலே நிதானத்தை இந்த வாரம் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். விருச்சகராசி நேர்களே, இந்த வாரம் உங்களது பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் அருமையாக இருக்கிறார். அதாவது உங்களது ராசிக்கு 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் இது போன்ற இடங்களில் சஞ்சரிக்க இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 10ஆம் இடத்தில் இருப்பதும் 11ஆம் இடத்தில் இருப்பதும் ஒரு அற்புதமான அமைப்பாகும். எனவே வாரத்தில் ஒரு 5 நாட்கள் அற்புதமான யோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அதாவது ஒரு சிலருக்கு திடீர் தன பிராப்தி கிடைக்கலாம். ஒரு சிலர் வீடு வாங்க முடியாமல் தவித்து இருக்கலாம். அதே நேரத்தில் வாகனங்கள் வாங்க முடியாமல் கூட நீங்கள் சிரமப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு நல்ல காரியம் இந்த வாரத்திலே நடைபெற இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுபோல் உத்தியோகங்கள் கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. ஆனால் உங்களது வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு உடல்நலத்திலே சிறிய பாதிப்புகள் வரலாம். இதையும் நீங்கள் அனுசரித்து கொண்டு இந்த வாரத்திலே நடந்து கொண்டால் வெற்றி உங்களுக்கு நன்றாகவே அமைந்திருக்கிறது. உத்தியோகம் பார்ப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சக நண்பர்கள் மூலமாக கெட்ட பெயர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களும் உருவாகலாம். வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக திருமண பேச்சுவார்த்தைகளில் கூட ஏதாவது சில முன்னேற்றகரமான ஒரு காரியம் கூட நடைபெறக்கூடிய வாய்ப்பு காத்திருக்கிறது. இதை இந்த வார இறுதியில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரம் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான், ஆனால் அவர் அட்டமாதிபத்திய தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் அவர் 9, 10, 11 இது போன்ற இடங்களில் சஞ்சரிக்க இருக்கிறார். இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாகவும் அற்புதமான யோகங்களும் உங்களுக்கு காத்திருக்கின்றன. நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்து இருந்தால் அந்த கடன்கள் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. உறவினர்களிடம் ஏதாவது பகைகள் வளர்ந்து இருந்தால் அந்த பகைகளை மறந்து உறவினர்களை உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வாகனங்களில் பயணம் செய்கின்ற பொழுது
சற்று கவனமாக இருக்க வேண்டும். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டால், எட்டாம் இடத்திலே 4 கிரகங்கள் கூட்டமாக அமைந்திருக்கிறார்கள். ஒருவர் செய்வதை ஒருவர் தடுப்பார், ஒருவர் தடுப்பதை வேறொருவர் செய்வார். இது போன்ற கிரக நிலவரங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன, அதாவது 8 இடத்திலே. போதாக்குறைக்கு 7 இடத்திலே ராகு பகவான் தனியாக அமர்ந்திருக்கிறார். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு சலசலப்புகளை உருவாக்குவார், அதற்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொள்ள வேண்டும். தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது புதிய வாய்ப்புகள் கூடி வரும். உத்தியோகம் பார்க்கின்றவர்கள் கூட சில நேரங்களில் இடமாற்றம் எதிர்பார்த்து இருந்தால் இந்த வாரத்திலே அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகின்றன. மகர ராசி நேயர்களே, இந்த வாரம் சந்திர பகவான் உங்களது ராசிக்கு 8 இடம், 9 இடம், 10 இடம் இது போன்ற இடங்களில் சஞ்சரிக்க இருக்கின்றார். எனவே வார இறுதியில் உங்களுக்கு பல நல்ல காரியங்கள் நடைபெறலாம். வார ஆரம்பம், நடுப்பகுதி இது போன்ற இடங்களிலெல்லாம் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற பொழுது தேவையில்லாத பல குழப்பங்கள் உங்களுக்கு வரலாம். அதாவது தொழில் நன்றாக நடந்தாலும் கூட அது சரியாக நடந்ததா என்ற சந்தேகம் இருக்கலாம். குழந்தைகள் உங்களது பேச்சை கேட்டு நடப்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் சரியாக நடக்கிறார்களா என்ற சந்தேகமும் உங்களுக்கு வரலாம். எனவே இந்த சந்தேக புத்தி இந்த வாரத்திலே அதிகமாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதனால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் கூட வரக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக மன வருத்தங்களும் ஏற்படலாம். இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆலய வழிபாடுகள் செய்யுங்கள். கணவன் மனைவி இணைந்து குழந்தைகளை அழைத்து கொண்டு எங்காவது வெளியிடங்களுக்கு சென்று வாருங்கள். நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணங்கள் உங்களது வீட்டிலே இருப்பவர்களுக்கு நடைபெறவில்லை என்ற நினைப்போ அல்லது உங்களுக்கே நடைபெறவில்லை என்ற நினைப்போ இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு தள்ளிவிடுங்கள். உங்களுக்கு திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வெகு அருகாமையில் இருக்கின்றன. மாணவர்களாக இருப்பவர்கள் பள்ளிகளுக்கு ஒழுங்காக செல்ல வேண்டும் அல்லது கல்லூரிகளுக்கு ஒழுங்காக செல்ல வேண்டும். இப்படி செல்லாமல் ஏதாவது நீங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களது கல்வியில் ஏதாவது தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். கும்பராசி நேயர்களே, இந்த வாரம் சந்திர பகவான் 7 இடம், 8 இடம், 9 இடம் இது போன்ற இடங்களில் சஞ்சரிக்கின்றார். இந்த இடங்களெல்லாம் அவ்வளவு விசேஷமான இடங்கள் கிடையாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வார நடுப்பகுதியில் சந்திராஷ்டிரமம் இருக்கிறது. உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களில் எச்சரிக்கையாக பயணம் செல்ல வேண்டும். ஆனால் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கேது பகவானுடன் இணைந்து காணப்படுவது ஆன்மீக ஈடுபாடுகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்வதற்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொண்டு இந்த வாரத்திலே பயணம் செய்தீர்கள் என்று சொன்னால் குறைகள் எதுவும் வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. தொழிலிலே நிதானமான போக்கை கடைப்பிடிக்க வேண்டும். அதிகமான அளவிற்கு முதலீடு செய்வதில் சற்று நீங்கள் யோசனை செய்து கொள்ள வேண்டும். வேறு யாராவது உங்களிடம் கடன் கேட்டு வந்தாலும் கூட அந்த கடனை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற இரக்க குணம் இருந்தால் அதையும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சில நேரங்களால் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. கணவன் மனைவி ஒற்றுமையில் குறைபாடுகள் கிடையாது. உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு எந்த குறைகளும் வராது. எனவே காலையில் எழுந்தவுடன் ஏதாவது ஆலய வழிபாடுகள் செய்துவிட்டு உங்களது வேலைகளுக்கு நீங்கள் சென்றால் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. சில நேரங்களில் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வார நடுப்பகுதியில் இருக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, இந்த வாரம் 5 இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 6 இடம், 7 இடம், 8 இடம் இது போன்ற இடங்களில் சஞ்சரிக்க இருக்கின்றார். பொதுவாக 8 இடம் என்பது அட்டமஸ்தானமாகும். எனவே வாரத்தின் கடைசி பகுதி என்று சொல்லக்கூடிய 2 நாட்கள் சந்திராஷ்டிரமம் இருக்கிறது. மனதிலே
இது போன்ற நேரங்களில் சற்று தைரிய குறைவு, அமைதி குறைவு இவைகளெல்லாம் ஏற்படக்கூடிய காலங்களாக இருக்கிறது. தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுங்கள். அதே நேரம் உங்களது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பலமாக இருக்கிறார். அவரது பார்வை, பலமான பார்வை உங்களது ராசிக்கு கிடைத்து இருக்கிறது. எனவே இந்த குறைகளெல்லாம் நீங்கள் தெய்வ வழிபாட்டின் மூலமாக நீங்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு சக்தியை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி விடுவார். ஐந்தாம் இடத்திலே 4 கிரகங்கள் கூட்டம் போட்டு அமர்ந்து இருக்கிறார்கள். இவர்களால் ஏதாவது குறைகள் ஏற்படுமா என்று கேட்டால், அந்த 4 பேரையும் குரு பகவான் பார்த்திருக்கிறார். அவர் உங்களது ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர். எனவே அவர்கள் செய்யக்கூடிய, அதாவது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 4 கிரகங்கள் செய்யக்கூடிய சில பிரச்சனைகளையெல்லாம் குரு பகவான் தீர்த்து வைப்பார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நில சம்பந்தமான துறைகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தீர்த்து வைப்பார். வீடு வாங்கக்கூடியவர்கள் அது வாங்கக்கூடிய யோகத்தையும் இந்த குரு பகவான் செய்து வைப்பார். அரசாங்கத்தின் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய வழிகளையும் குரு பகவான் உங்களுக்கு நடத்தி வைப்பார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். நேயர்களே, இனி இந்த வார தகவல். வரலட்சுமி விரதம் என்று ஒன்று வருகிறதே, இந்த வரலட்சுமி பூஜையை குத்துவிளக்கு வைத்து வழிபாடு செய்கிறார்களே, இது சரியா? அதே நேரத்தில் ஆலயத்தில் வழிபாடு செய்கிறார்களே, இதுவும் சரியா? வீட்டிலே வழிபாடுகள் செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற சந்தேகங்கள் பலருக்கு இருக்கலாம். முதலிலே வரலட்சுமி பூஜையை காலையிலே பெண்கள் குளித்துவிட்டு வீட்டிலே இருக்கக்கூடிய சுவாமி அறையிலே குத்துவிளக்கை வைத்து நீங்கள் வரலட்சுமி பூஜையை முதலிலே முடிக்க வேண்டும். வரலட்சுமி என்பவள் வரம் தரக்கூடியவர். உங்களை வீடுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நிலையை அவர் பெற்றிருப்பார். காலையிலே நீங்கள் எப்படி பூஜையை நடத்தி இருக்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக உங்கள் வீட்டிற்கு வருவார். எனவே ஒவ்வொருவரும் வீட்டிலே முதலிலே வரலட்சுமி பூஜையை முடிக்க வேண்டும். அதன் பின்னர் தான் ஆலயத்திற்கு சென்று கூட்டாக வழிபாடு செய்ய வேண்டும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யாராக இருந்தாலுமே இந்த வரலட்சுமி பூஜையை நடத்தக்கூடிய தகுதி உடையவர்கள் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. எனவே இன்னார்தான் செய்ய வேண்டும், இன்னார் செய்யக்கூடாது என்ற பாகுபாடு இந்த விரதத்திலே கிடையாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யார் யார் எல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, நேரம் கிடைக்கிறதோ, தகுதி இருக்கிறதோ, இந்த பூஜையை செய்வதால் எவ்விதமான குறைபாடுகளும் வராது, வரலட்சுமியின் அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்தில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.